என்ன சொல்ல விரும்புறீங்க ஓட்டு போடுறவங்களுக்கு? டெமோக்ரஸிக்கு வந்து கண்டிப்பா ஓட்டிங் கண்டிப்பா முக்கியமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேர் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நோட்டா அந்த மாதிரிலாம் போகிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். பொதுவாக வந்து இருக்கிறது பெஸ்ட்டு ஏதோ அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. அந்த டெமோக்ராட்டிக் இல்லாத கண்ட்ரீஸில் தான் வந்து ஓட்டிங்கோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த போட்டிங் இல்லாதனால ஒரு குறைஞ்சபட்சம் இருக்கிறது பெஸ்ட்டை தேர்ந்தெடுக்காதனால அவங்க எவ்வளோ சஃபர் ஆகிறாங்கன்னு அந்த கண்ட்ரீஸில் பார்க்குறப்ப தான் தெரியும். ஸோ வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் கண்டிப்பாக ஓட்டிங் இருக்கிற எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இருக்கிறது பெஸ்ட்டை தேர்ந்தெடுங்க. இல்லை சார், நீங்கள் கேட்குறது ரொம்ப கரெக்டு. அதாவது ஜென்ரலாக பார்க்க போச்சுன்னா இப்போ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஃபாரின் ஒரு இதில் மாதிரி பிரின்சிபலோடு இங்கே வந்து பொலிட்டிஷியன்ஸ் யாரும் கிடையாதுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏவரேஜாக தான் இருப்பாங்க. பட் இருக்கிறதுல பெஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வேறு இன்னும் அதர் கோ, இப்போ இருக்கிற நாலு பார்ட்டியில் இருந்து நம்மளால் வேறு பார்ட்டி புதுசாக க்ரியேட் பண்ண முடியாது. அவங்க நாலு பேரில் யார் இருக்கிறதுல பெஸ்ட்டு, இப்போ இப்போ ஃபாஸ்ட் இதெல்லாம் பார்த்துருக்கோம், அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரியும். அதில் இருக்கிறதுல பெஸ்ட்டு எதுன்னு பார்த்து நாங்கள் போடணும், அவ்வளோதான். பட் இனியோ போடணுங்க, போடாட்டி அது வந்து இன்னொருத்தருக்கு நம்ம வேண்டாத ஆளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த மாதிரி ஆகிடும். அட்லீஸ்ட் இருக்கிறதுல பெஸ்ட்டு போட்டால் நமக்கு ஓரளவுக்காவது நல்லா இருக்கும். ஓரளவுக்கு மினிமம் மேக்ஸிமம் இல்லை மினிமம் நோட்டான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, இருக்கு, நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறாங்க. என்ன நினைக்கிறீங்க? அதாவது சார் எப்படி வேணாலும் பண்ணலாம், பட் நோட்டா வந்து அவ்வளோ தூரம் விசேஷம் இல்லைங்க. நம்ம இந்த நாலு பேருக்கு ஒரு இருக்கிற பெஸ்ட்டு போடணும்னாக்கா நம்ம ஓரளவுக்காவது நல்லா பண்ணுறோம். அவங்க பொலிட்டிஷியனுக்கு ஒரு மனசாட்சி இருக்கும், ஒரு 10% இருக்கும். அந்த 10% வேண்டியதும் கொஞ்சம் நல்லது பண்ணுவாங்க. இந்த நோட்டா விட்டு யாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக தேவையான ஒன்று தான் சார். இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் ஐஏஎஸ் படிக்க வைக்கிறேன், ஐபிஎஸ் படிக்க வைக்கிறேன், என் குழந்தை டாக்டர் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த எலெக்ஷனையும் அரசியலையும் வந்து எதிர்காலம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. பட் அதுக்கு யாருக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. யாரும் சொல்கிறதில்ல என் பொண்ணை வந்து நான் சிஎம் ஆக்குவேன், என் பையனை வந்து நான் வந்து மினிஸ்டர் ஆக்குவேன் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. அதை சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பமோ இல்லை ஒருத்தரோட தனிப்பட்ட விஷயமோ கிடையாது. இது ஒட்டுமொத்த நாட்டோட பீப்புளோட சொசைட்டியோட அடுத்த ஜென்ரேஷனோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஓட்டு போடுறதுன்றது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது. கண்டிப்பாக நான் ஓட்டு போட்டு தான் இருக்கேன். எனக்கு 18 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் ஓட்டு போட்டு வரேன். இப்போ மக்கள் வந்து இதை கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணணும். ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, சும்மா காசு கொடுக்குறாங்க, இல்லை நம்ம ஒரு ஒரு ஓட்டுக்கும் வந்து இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, இல்லை நம்ம இந்த கட்சி வந்தால் நம்மளுக்கு இதை செய்வாங்க அதை செய்வாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த கட்சி வந்தால் நம்ம நாடு எந்த அளவுக்கு முன்னேறும், இந்த கட்சி வந்தால் அடுத்த ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு டெவலப் ஆவாங்க, டோட்டல் ஓவரால் வேர்ல்டில் எக்கனாமிக்கலில் நம்ம கண்ட்ரி எந்த அளவுக்கு டெவலப் ஆகும், இதை பற்றி யாருமே யோசிக்கிறதில்ல. நமக்கு சோறு வந்தால் போதும், நம்மளுக்கு இந்த மாதம் ஃப்ரீயாக ஒரு அமௌண்ட் கிடைச்சா போதும் திங்க் பண்ணுறாங்க. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னாக்கா, எப்படி வந்து நம்ம ஒரு குழந்தைய நம்ம டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் நம்ம சொல்லி சொல்லி வளர்க்குறோமோ அந்த மாதிரியே நம்ம குழந்தைய நாளைக்கு நீ சிஎம் ஆகணும், நாளைக்கு நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும், அடுத்து உங்கள் பொருளுக்கு ஆசைப்படாத, ஏமாத்தாத அப்படின்னு சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட. ஓகே, நத்திங் பட் ஓட்டிங் கண்டிப்பாக பண்ணணும். ஒவ்வொருத்தரும் அவங்களோட என்ன உரிமையோ அதை கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ரோட்லேயே போகிறோம், எங்கேயோ குண்டும் குழியுமா இருக்கு, இல்லை நான் என்னோட லொக்காலிட்டியில் பார்க்கும்போது குப்பை அங்கேயே கொட்டி கிடக்கு, மக்களால் எதுவும் ஒன்றா ஒழுங்காக பண்ண முடியல, நம்ம உடனே என்ன பண்ணுவோம், கவுன்சிலரை கூப்பிடுவோம், இல்லைன்னா நல்லா இல்லை நம்மளே திட்டுவோம். ஆனால் நம்மளும் அதில் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் ஒரு சைடு அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அண்ட் அதுக்கடுத்து யாருக்கு ஓட் பண்ண போகிறோம், யார் வந்தால் இதெல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பண்ணணும். இன்கேஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து மாறிட்டாங்க பண்ணலை அப்படின்னா கேள்வி கேட்கறதுக்கும் தயாராக இருக்கணும். ஓட்டுக்கிறது முக்கியமானது, போட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம தொகுதியில் யார் நம்ம நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு போட்டு ஆகணும். இப்போலாம் சரி, 1000 2000 அவங்களுக்கு சிக்கிறதா சமாது, அது வந்து சொல்லக்கூடாது தப்பு. பணம் வாங்காம தான் ஓட்டு போடுவோம், 100% கண்டிப்பாக ஓட்டு போடணும்னு சொல்லுவோம். நோட்டாவுக்கு தான் நான் வாக்களிக்க சொல்லுவேன். நம்மளுக்கான தலைவரை நம்மளுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கு, நம்ம உரிமையை நம்ம வந்து வேஸ்ட் ஆக்க கூடாது. ரைட்ஸ் ஃபஸ்ட்டு போடணும். நம்மளோட நிறைய கோரிக்கைகளுக்காக அவங்க பண்ணுவாங்கங்கிறதுக்காக நம்ம போடுறோம். நான் ஒவ்வொரு வருஷமும் அப்படி நம்பி நம்பி தான் போட்டுட்ருக்கோம். ஆனால் நடக்கிறது ஒன்று, நம்ம பண்ணுறது ஒன்றா இருக்குது, நடக்கிறது ஒன்றா இருக்குது. நம்ம பொதுவாக எல்லா தொகுதியிலையுமே வந்து 60% 70% தான் ஓட்டு போலாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 100% போலாகிறதுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மக்களுக்கு? இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ், இன்னும் கொஞ்சம் ஓட்டு போட்டை பற்றி தெரிய வைக்கணும் எல்லாத்துக்கும். இன்னுமே அந்த பழைய ஸ்டேஜில் தான் இருக்காங்க எல்லோரும். நீங்கள் முதல் தடவை ஓட்டு போட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம், உங்களுக்கு உள்ள எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குது? யாருக்கு போடுறதுன்னு தெரியாமல் ஒரு யோசனையிலே இருக்குது. எக்ஸைட்மெண்ட்டுங்கிறதோட ஒரு நம்மளோட ஃபஸ்ட் இது கொடுக்குறோம்,
கரெக்டா ஒரு இடத்துல கொடுக்கணுமேங்கிற அந்த ஒரு திங்கிங் தான். பணம் வாங்கிட்டு ஓட்டு போடணும் அது தப்பு. பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. பணம் வாங்கிட்டு ஓட்டு போடும், பணம் வாங்கிட்டு ஓட்டு போறதெல்லாம் தப்பு தான். அது அது வந்து அது வேற மாதிரி போயிடும். ஓட்டுங்கிறது நம்ம ரைட்ஸ், நம்ம போடணும், போடாம இருக்கலாம். அது அவங்க கூட காசு கொடுத்து போட சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப தான். ரைட் டு ஓட் அப்படிங்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரைட் டு ஓட் சார், ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நமக்கு நம்மளோட கோரிக்கையை நிறைவேற்றுற மாதிரி நம்ம அதை சஜஸ்ட் பண்றோம். அவங்க பண்ணுவாங்கிற தைரியத்துல நம்ம ஓட்டு போடுறோம். அவங்க அதை பண்ற இதை பண்றேன்னு சொல்றாங்க வரவங்க, அது நல்லபடியாக இருந்தால் எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். அதுக்காக தான் ஓட்டு போகிறன்றது நமக்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான இது கிடைக்கணும்னு சொல்லி அதில் அதுக்கு நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து நம்மளாக முடிவெடுத்து பண்ணுறது தான். ஆனால் அது கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லைன்றது நமக்கு ஓட்டு போட்டு ஏமாதுக்கப்புறம் தான் தெரியும். முன்னாடியே வந்து ஓட்டு போடும்போது நம்ம இவங்களை இவங்க கரெக்டானவங்க இவங்க கரெக்டானவங்க நம்ம முடிவெடுக்க முடியல. எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பண்ணுறது வந்ததுக்கப்புறம் பண்ணுறாங்களான்றது நம்ம அதுக்கப்புறம் அந்த அஞ்சு வருஷத்தில் தெரியுது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷம் நம்மளும் ஆல்டர்னேட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்து போட்டு தான் இருக்கோம். யார் அதுக்கு உண்டான ரீசன் இது பண்ணுறாங்களான்றது நம்ம இது அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிக்குது. ஆனால் நமக்கு ஒரு ஒரு ஆள் முக்கியமான ஒரு ஆள் வேணும் எல்லாத்துக்கும் பொதுப்படையான இது பண்ணுறதுக்கு. தலைவன் ஒருத்தர் இல்லைன்னா நம்ம கரெக்டாக செயல்பட முடியாது. அதுக்கு வேண்டி தான் நம்ம எல்லாம் ஓட்டு போடுறது. எல்லோரும் முக்கியமாக ஓட்டு போடணும்.